ஆதன் தமிழ் நேயர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள் உலகமே கொண்டாடும் விதத்தில் இன்றைய தினம் தஞ்சாவூர் பெரிய கோயில் என்று பிரபலமாக நாம் சொல்லி அழைக்கும் பிரகதீஸ்வரர் கோவிலிலே குடமுழக்கு விழா நடைபெற்றிருக்கிறது இந்த நேரத்தில் தமிழர்களின் பெருமையாக இருக்கும் தஞ்சாவூர் பெரிய கோயில் அந்த கோவிலினுடைய கட்டிடக்கலை அமைப்பு அது எடுப்பிக்கப்பட்ட வரலாறு இவற்றை பற்றி சில செய்திகளை பொழுது பார்ப்போம் தஞ்சாவூர் என்று சொன்னவுடன் நமக்கு உடனே நினைவுக்கு வருவது மாமன்னன் ராஜராஜனுடைய பெயர் ஆனால் அவர் அங்கே ஒரு ஆட்சியை அமைத்து அதை இவ்வளவு தூரம் விரிவாக்குவதற்கு முன்பாகவே ஐந்து ஆறு தலைமுறைகளுக்கு முன்பாகவே தஞ்சாவூர் சோழ மன்னர்களுடைய தலைநகரமாக ஆகிவிட்டது இன்னும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் ராஜராஜனுக்கு பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பாகவே சோழ பேரரசு சோழ மன்னர்கள் என்ற அளவிலே தமிழகத்தை ஆண்டு வந்திருக்கிறார்கள் அவர்களை பற்றிய பல குறிப்புகள் சங்கப்பாடல்களில் கிடைக்கின்றது இதுபோலே இன்றைக்கு கரூர் என்று சொல்லப்படும் நகரம் கும்பகோணத்தை எடுத்திருக்கும் பழையாறை திருச்சியின் ஒரு பகுதியாக இருக்கும் உறையூர் இந்த நகரங்களெல்லாம் வெவ்வேறு காலங்களில் சோழ மன்னர்களுடைய தலைநகரங்களாக இருந்து வந்திருக்கின்றன இதற்கு பல பாடல்கள் இதெல்லாம் நமக்கு சான்றாக கிடைக்கிறது இது ஒரு பக்கம் இருக்க ராஜராஜனுக்கு நான்கு ஐந்து தலைமுறைகளுக்கு முன்பாக விஜயாலய சோழன் என்ற பெயரிலே ஒரு மன்னன் அவன் ஒன்பதாம் நூற்றாண்டுனுடைய ஆரம்ப பகுதியிலிருந்து ஆண்டவன் அந்த மன்னனுடைய போர் தஞ்சை பகுதியை ஆண்டு வந்த முத்தரையர்கள் என்று சொல்லப்படும் ஒரு குறுநிலை மன்னர்கள் மாதிரி அவர்களை ஜெயித்து தஞ்சாவூரை அவனுடைய தலைநகரமாக அமைத்து கொண்டு சோழ ராஜராஜன் ராஜேந்திரன் இவர்களெல்லாம் ஆள இருக்கும் அந்த சோழ பேரரசிற்கு தஞ்சாவூரிலே அடிக்கோல் நாட்டினான் அவன் இட்ட அந்த அடித்தளத்தில்தான் சோழ பேரரசு அன்று தொடங்கி சற்று ஏறக்குறைய முன்னூற்றி ஐம்பது ஆண்டுகள் தொடர்ந்து தென்னகத்தையும் நடுவிலே பல ஆண்டுகள் இந்தியாவின் பெரும்பகுதியையும் கடல் தாண்டி இலங்கை அந்தமான் நிக்கோபார் தீவுகள் லக்ஷத்வீபம் இன்னும் சொல்லணும்னா தென்கிழக்கு ஆசியாவின் பல நா நாடுகளையெல்லாம் ஆண்டு வந்த பெருமை சோழர்களுக்கு ஏற்பட்டது இந்த விஜயாலய சோழன் இடமிருந்துதான் வரலாற்றுச் சோழர்கள் என்று நாம் சொல்லும் அந்த வம்சம் நமக்கு கிடைக்கிறது இதற்கு முன்பாக இருந்தவர்களெல்லாம் சங்க காலத்திலே பாடல் பெற்ற சோழர்கள் இந்த வரலாற்றுச் சோழர்கள் வரிசையிலே விஜயாலயன் அவனை அடுத்து ஆதித்தன் முதலாம் ஆதித்தன் அதன் பின் கண் பராந்தகன் இப்படி இப்படி வரிசையாக வரும்பொழுது சுந்தர சோழர் சுந்தர சோழருடைய மகனாக வந்த ராஜராஜன் ராஜராஜன் அரியணை ஏறியது அது சார்ந்த சில குழப்பங்கள் இதெல்லாம் இன்று வரை தீர்வு காண முடியாத வரலாற்று செய்திகளாகவே நம்மிடம் இருக்கின்றன எது எப்படி போனாலும் ராஜ ராஜராஜன் ஒரு பன்முகத் திறமையாளன் என்பதும் தொலைநோக்கு பார்வையுடையவன் என்பதிலும் இருவேறு கருத்துக்கள் இருக்க முடியாது இலங்கையிலே அவன் தந்தை காலத்திலே இலங்கையினுடைய வடக்கு பகுதிகளையெல்லாம் சோழ பேரரசை ஸ்தாபிப்பதற்காக வேண்டி அங்கே சென்று அங்கே இருந்ததாகவும் அதன் பின் அவன் இங்கே வந்து அவனுடைய தந்தையான சுந்தர சோழருக்கு அடுத்து சில ஆண்டுகள் அவனுடைய பெரியப்பா மகனான உத்தம சோழன் அவனுக்காக ஆட்சியை கொடுத்து அவர் காலத்து அவருக்கு அப்புறமாக அவர் ஆண்டு முடித்த பின் ராஜராஜன் முடிசூட்டி கொள்ளுகிறான் இது தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்திலே பொது யுகம் தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தில் நடக்கிறது அந்த ஆண்டில் நடைபெறுகிறது ராஜராஜனுடைய பெரும் வெற்றிகள் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க அவனுடைய அரசியல் திறம் போர்த்திறம் இதையெல்லாம் தாண்டி ராஜராஜன் என்றவுடன் நமக்கு மலைப்பையும் தந்து அவனுடைய நினைவை உடனடியாக நமக்குள்ளே நிறுத்தும் பெருமையுடையது அவன் எடுப்பித்த திருக்கற்றளி என்று சொல்லப்படும் கல்லாலான ஒரு பெரிய தளி தளினா கோவில்னு சொல்லுவாங்க மன்னர்கள் அதற்கு முன்பாக இருந்த செங்கற்களாலான கோவில்களை எல்லாம் மாற்றி கற்கோவில்களாக மாற்றுகிறார்கள் அதற்கு முன்பாக பல்லவர்கள் குடைவரை கோவில்கள் எடுப்பிக்க ஆரம்பித்தாயிற்று கட்டுமான கோயில்களும் சிலவற்றை கட்டியிருக்கிறார்கள் உதாரணம் காஞ்சியில் இருக்கக்கூடிய கைலாசநாதர் கோயில் காஞ்சிபுரத்திலேயே இருக்கும் வைகுண்ட பெருமாள் கோயில் மகாபலிபுரத்தில் இருக்கும் கடற்கரை கோயில் இதெல்லாம் பல்லவ மன்னர்கள் எடுப்பித்த கட்டுமான கோயில்கள் இதை இந்த இந்த காலத்திலே அவர்கள் தொடங்கியதை இன்னும் விரிவாக்கி தமிழகமெங்கும் பல திருக்கோயில்கள் அதிலும் குறிப்பாக தேவார பாடல் பெற்ற சிவத்தலங்களை கற்கோவில்களாக மாற்றிய பெருமை சோழ மன்னர்களைச் சேரும் அதை ராஜராஜனுக்கு முன்பாகவே அவர்கள் தொடங்கியிருந்தார்கள் ராஜராஜன் தன்னுடைய தலைநகரமாக விளங்கிய அந்த தஞ்சை தரணியிலே அவன் புகழ் என்றும் நிலைத்திருக்கும் விதமாக சிவபெருமானுக்கு ஒரு பெரிய கோவிலை எடுப்பிக்கிறான் இதற்கு அவனுக்கு உந்துதலாக இருந்தது என்ன என்ற கேள்வி எப்பொழுதும் உண்டு இரண்டு விதமாக அதற்கு காரணம் சொல்லுகிறார்கள் ஒன்று காஞ்சிபுரத்தில் ராஜசிம்ம பல்லவன் என்று பல்லவ மன்னர்களுக்கு பல்லவ மன்னர் வரிசையில் வந்த ஒரு பெருமன்னன் அவன் எடுப்பித்த கோயில்தான் கைலாசநாதர் கோயில் காஞ்சிபுரத்தில் இன்னும் இன்றைக்கும் எழில் கொஞ்சம் அமைந்திருக்கும் கோயில் சிவபெருமானுடைய புன்னகையோடு அந்த கோவிலின் அழகை ஒப்பிடுவார்கள் அவ்வளவு அழகான திருக்கோயில் அது அந்த கோயிலை கண்டு அதில் ஈடுபட்டு இதுபோலே தன்னுடைய தலைநகரத்திலும் பிரம்மாண்டமான ஒரு கோயிலை எடுப்பிக்க வேண்டும் என்ற ஆசையிலே ராஜராஜன் அந்த கனவைத்தான் தஞ்சாவூர் பெரிய கோயில் மூலமாக மெய்ப்பித்து கொண்டான் என்று பிரபலமான கருத்து நிலவி வருகிறது கச்சிபேட்டு பெருத்தளி என்று அந்த கோவிலை அழைக்கிறான் கைலாசநாதர் கோவிலை அதனால் இங்கேயும் ஒரு பெரிய அளவிலே அளவில் பெரியதும் என்றும் நிலைத்திருக்கக்கூடியதுமான கருங்கல்லால் ஆன ஒரு பெரிய திருக்கோயிலை எடுப்பிக்க வேண்டிய ஒரு உந்துதல் அவனுக்கு ஏற்பட்டிருக்க வேண்டும் இந்த கோயிலை இன்று நாம் பெருவுடையார் கோவில் தமிழையும் பிரகதீஸ்வரர் கோவில்ன்னு வடமொழி பெயரும் இன்னும் அதையே அப்படியே ஆங்கிலப்படுத்தி பிக் டெம்பிள் அப்படிலாம் பிரபலமா சொல்லிட்டு வரும் ஆனால் இந்த எந்த பெயரும் ராஜராஜன் காலத்தில் இந்த கோவிலுக்கு இருக்கவில்லை பெருவுடையார் என்ற பெயர் ரொம்ப சமீபத்திலே விஜயநகர் மன்னர்கள் காலத்திலே தான் வந்திருக்கிறது பிரகதீஸ்வரர் அளவிலே பெரியவராக இருப்பதனாலே பெருவுடையார் என்ற பெயரிலே வந்திருக்கணும் ராஜராஜன் காலத்தில் இந்த பெயர் வழக்கத்தில் இல்லை கல்வெட்டுச் சான்றுகள் மூலமாக தெளிவாக நமக்கு கிடைக்கும் செய்தி ராஜராஜன் இந்த கோவிலுக்கு வைத்த பெயர் ராஜராஜேஸ்வரம் என்பது இது சோழ மன்னர்களுடைய மரபு எந்த மன்னர் கோவிலை எடுப்பிக்கிறாரோ சிவபெருமானுக்கு எடுப்பிக்கப்படும் கோவில்கள் ஈஸ்வரனுக்கு என்று எடுப்பிக்கும் கோவில்கள் ஈஸ்வரம் என்று சொல்லப்பட்டு அதற்கு முன்னோட்டாக எந்த மன்னன் எடுப்பித்தானோ அவன் பெயர் ஒரு சேர்த்து ஈஸ்வரம் என்பார்கள் அந்த வகையில் ராஜராஜன் எடுப்பித்ததினாலே ராஜராஜேஸ்வரம் என்று பெயர் அந்த கோயிலில் கொண்டிருக்கும் இறைவனுக்கு ராஜராஜேஸ்வரம் உடைய பரமசுவாமி என்ற பெயர்தான் ராஜராஜன் காலத்திலே வைக்கப்படுகிறது ராஜராஜேஸ்வரம் உடைய பரமசுவாமி என்றுதான் கல்வெட்டுகளிலே குறிப்பு வருகிறது அதனாலே இந்த சிவபெருமானுக்கு ராஜராஜேஸ்வரம் உடைய நாயனார் என்றோ ராஜராஜேஸ்வரம் உடையார் என்றோ தான் சொல்லி அழைக்க வேண்டியது அந்த பெயர் அப்புறமாக அவன் அவன் ஆண்டு முடித்து சில நூறாண்டுகளுக்கு கழி சில நூறாண்டுகள் தான் இப்படி பிரகதீஸ்வரர் என்ற வடமொழியிலும் அதையே தமிழ் படுத்தி பெருவுடையார் என்றும் சொல்லி வருகிறோம் இப்படி ராஜராஜீஸ்வரம் என்றும் ராஜராஜீஸ்வரம் உடைய பரமசுவாமி என்றும் கொண்டாடப்படும் அந்த சுவாமி சிவபெருமான் அவருக்கு கோவில் எடுப்பிக்கிறான் இந்த கோவிலை கட்டிடக்கலை அளவிலே ஆராய்ந்தோமே ஆனால் இதற்கு இந்த கோவிலை தேவாலய சக்கரவர்த்தி என்று கொண்டாடுகிறார்கள் கோயில்களுக்கெல்லாம் அரசன் போல விளங்கும் கோயிலாம் மிகவும் பொருத்தமான பெயர் கட்டிடக்கலையில் விமானங்களை விமான விமானங்கள் எடுப்பிப்பதற்கு என்று இலக்கணம் உண்டு அந்த இலக்கணத்தின்படி உத்தம ஜாதி விமானங்கள் என்று சொல்லுவார்கள் அதாவது மிகவும் உயர்ந்த முறையிலே அமைக்கப்படும் விமானங்கள் என்று சொல்லுவார்கள் அப்படி அமைந்த விமானங்கள் தமிழகத்திலே ராஜராஜேஸ்வரனுக்கு ராஜராஜன் பெரிய கோயிலை எடுப்பிப்பதற்கு முன்பாகவே சில கோயில்களில் இருந்தது உதாரணமாக காஞ்சி கைலாசநாதர் கோவில் திருவதிகை வீரட்டானம் இது மாதிரி சில தலங்களிலே உத்தம ஜாதி விமானங்கள் அமைந்திருந்தன அந்த வரிசையில் ராஜராஜன் பெரிய கோவிலை இந்த உயர்ந்த ரக விமானங்களிலெல்லாம் உயர்ந்த நிலையிலே அந்த கோவிலை அந்த கோவிலின் விமானத்தை எடுப்பித்தான் இதற்கு அவன் வைத்த பெயர் தக்ஷிண மேரு என்று சொல்லுகிறான் நம் தர்மத்திலே வடக்கு உலகினுடைய வட கோடியிலே எங்கேயோ உத்தர மேரு மேரு மலை என்று சொல்லப்படும் ஒரு மலை அது தெய்வங்கள் எல்லாம் வாழக்கூடிய ஒரு மலையாக சொல்லியிருக்கிறார்கள் அந்த மலை தங்கத்தால் வேயப்பட்டிருக்குமாம் அதை சுற்றி அமிர்தம் கடல் போலே தேங்கியிருக்கும் என்றும் பல எல்லாம் இருக்கும் இப்படி ஒரு அமைப்பு உத்தரத்திலே அதாவது வடக்கு திசையிலே அப்படி ஒன்று இருப்பது போலே தெற்கு திசையிலும் ஒன்று வேண்டும் என்று ஆசைப்பட்டு தக்ஷிண மேரு என்று தெற்கு தெற்கு தென் திசையினுடைய மகாமேரு போலே இந்த விமானம் விளங்கட்டும் என்று அவன் அதற்கு தட்சிணமேரு என்று பெயர் வைக்கிறான் தட்சிண மேருவான விமானம் என்று தான் சொல்லப்படுகிறது கல்வெட்டில் சிவலிங்கமாக உள்ளே இறைவனை கோயில் கொண்டர்களை செய்தாலும் இந்த கோயில் அமைந்திருக்கக்கூடிய ஆகம மரபானது இருபத்தி எட்டு சைவ ஆகமங்களில் பதினேழாவது ஆகமமாக கொண்டாடப்படும் மகுடாகமத்தின் விதியின்படி அமைந்திருக்கிறது ஆகமங்கள் தமிழகத்தினுடைய தனிப்பெரும் சொத்து இருபத்தி எட்டு ஆகமங்களும் சைவ சித்தாந்தத்தின் அடிப்படையில் சிவ பூஜை நெறியை சிவபெருமானை வழிபட வேண்டிய நெறியவற்றையெல்லாம் உபதேசமாக சொல்லி அதை தொகுத்து வைத்திருக்கிறார்கள் அடிப்படை நம்பிக்கை இதிலே இந்த உபதேசங்களின் இந்த ஆகமங்களை எல்லாம் சிவபெருமான் வெளிப்படுத்தினான் என்று சொல்லப்படுகிறது பார்வதி தேவியாருக்கு உபதேசமாக சொல்ல அதை அவரிடமிருந்து பெற்று அடியார்களுக்கு ஆடியார்களுக்கு அந்த ஆகமம் பரவியது என்றும் அதன் அடிப்படையிலேயே பூஜை செய்கிறோம் என்றும் சொல்லப்படுகிறது இதிலும் குறிப்பாக நாம் கவனிக்க வேண்டியது இந்திய தேசத்தினுடைய தெற்கே கூட கேரள தேசத்திலே வைதிகமாகவோ அல்லது தாந்திரிகமாகவோ சிவபூஜைகள் நடைபெறும் கர்நாடக ஆந்திர மாநிலத்தில் கூட சில இடங்களில் தான் ஆகமங்கள் பிரயோகத்தில் உண்டு இருபத்தி எட்டு சைவ ஆகமங்களும் தமிழகத்தினுடைய தனிப்பெரும் சொத்தாக விளங்கி வந்திருக்கிறது அவ்வளவு தூரத்திற்கு நாம் சைவ ஆகமங்களை கொண்டாடி இருக்கிறோம் அந்த ஆகமங்களில் சிறந்ததாக சொல்லப்படும் மகுடாகமம் அந்த ஆகமத்தின் அடிப்படையில் இந்த கோவில் அமைந்திருக்கிறது இந்த ஆகமத்தின் படிதான் இந்த கோயில் அமைந்திருக்கிறதுக்கு என்ன காரணம் நம்மால் சொல்ல முடியும் எப்படி இதை கணிக்கிறார்கள்னு பார்த்தா கட்டிடக்கலையில் முதல் அமைப்பு ஒவ்வொரு சைவாகமத்திலும் இந்த வடிவிலான சிவபெருமானை வணங்க வேண்டும் என்று சொல்லுவார்கள் ஒரு ஒரு குறிப்பிட்ட வடிவத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து வைத்திருப்பார்கள் அந்த அளவில் மகுடாகமத்திற்கு ஆடல் வல்லான் என்று அழகாக தமிழிலே சொல்லப்படும் நடராஜ திருமேனி ஆனந்த தாண்டவம் ஆடிக்கொண்டிருக்கக்கூடிய நடராஜ திருமேனிக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்கள் தஞ்சை பெரிய கோயிலிலும் எடுப்பித்த அந்த ராஜராஜன் எடுப்பித்த திருமேனிகளிலெல்லாம் அவன் பிரதிஷ்டை செய்த சிலைகளில் எல்லாம் மிகவும் உயர்ந்ததாக கொண்டாடப்படுவது ஆடல் வல்லானுடைய திருமேனி இதை பல கல்வெட்டுகளிலே ராஜராஜன் சொல்லியிருக்கிறான் ஆடல் வல்லான தட்சிணமேரு விடங்கர் என்பதுதான் அவர் பெயர் முன்னையே சொன்னேன் தட்சிணமேரு என்பது இந்த விமானத்தை குறிக்கும் அந்த விமானத்திற்கு தெய்வமாக விளங்குபவன் யார் என்றால் நடனமாடிக்கொண்டிருக்கக்கூடிய நடராஜ மூர்த்தியான ஆடல் வல்லான் இப்படி மகுடாகமத்திலே கொண்டாடப்பட்டிருக்கும் நடராஜ மூர்த்தியை ராஜராஜனும் கொண்டாடி இருக்கிறான் அடுத்தது இந்த ஆகமத்தின்படி நடராஜ மூர்த்திக்கு தான் முக்கியத்துவம் அதை அப்படியே ராஜராஜன் கை அதன் பின் இந்த அமைப்பிலே பூஜைகள் எல்லாம் நடந்து வந்து இந்த கோயில்கள் விளங்கி வந்திருக்கிறது ஆகம அடிப்படையில் தான் இங்கே பூஜை நடந்தது என்பதற்கும் குறிப்புகளாக கிடைப்பது ராஜராஜனுடைய குரு ராஜகுருவாக விளங்கிய ஈசான சிவபண்டிதர் அவர்கள் வரக்கூடிய மரபு அவர்கள் மரபில்தான் இந்த ஆகமங்கள் சார்ந்த விஷயங்கள் சைவ சித்தாந்தத்தினுடைய கோட்பாடுகள் இந்த நூலெல்லாம் காக்கப்பட்டு வழி வழியாக சிஷ்யர் குரு குரு சிஷிய பரம்பரை மூலமாக வந்திருக்கிறது அப்படி வந்த ஒரு சைவ ஆச்சாரியரை குலகுருவாக அவன் கொண்டிருந்தான் என்றால் நிச்சயமாக ஆகம கோயிலாகத்தான் இதை அமைத்திருக்க வேண்டும் அந்த ஆகமத்திற்குள் மகுடாகமம் என்பது அறிஞர்களுடைய தீர்ப்பு இப்படி எடுப்பிக்கப்பட்ட இந்த கோவிலை எவ்வளவு தூரம் முடியுமோ பிரம்மாண்டத்தின் சின்னமாக அவன் கொண்டு வந்திருக்கிறான் முழுவதுமாக கருங்கல்லில் ஏற்படுத்தப்பட்ட விமானம் அதுவும் இரண்டு நிலைகளிலே அந்த திருமேனி சிவ சிவலிங்க பிரதிஷ்டை ஒரு தளத்திலும் அதே உயரம் உள்ள மற்றொரு தளம் சிவலிங்கத்திற்கு மேலே இடம் வெட்டு அதன்பின் விமானத்தினுடைய விமானம் அப்படி எழுந்து போய் மேலே ஸ்தூபியோடு முடிக்கும் வண்ணம் இந்த விமானம் ஏற்படுத்தப்பட்டிருக்கு இது போகவும் கோவில் வாசலில் இருந்து அந்த கோவிலை கவனித்து கொண்டு சென்றோமானால் இரண்டு கோபுரங்களை நாம் கடந்து செல்வோம் இன்றைய நிலையில் முதல்ல போகும்பொழுது ஒரு பஞ்ச எல்லாம் அதாவது சிவபெருமான் அம்பிகை பிள்ளையார் முருகர் இந்த எல்லாம் எழுந்துரலை பண்ண ஒரு வாயில் இருக்கும் அந்த நுழைவாயில் வழியாகத்தான் நாம் எப்பயுமே போ இப்பயும் கோவிலுக்குள்ளே போவோம் அந்த நுழைவாயில் மிகவும் பின்னாடி மராட்டிய மன்னர்கள் தஞ்சையை ஆண்டபொழுது கட்டியது அந்த முதல் நுழைவாயிலை தாண்டியவுடன் முதல் கோபுரம் இருக்கும் அந்த கோபுரத்திலிருந்து தொடங்கித்தான் ராஜராஜனுடைய கட்டுமானம் அந்த கோபுரத்திற்கு கேரளாந்தகன் கோபுரம் என்று கல்வெட்டுகளிலே பெயர் சொல்லியிருக்கு ராஜராஜன் தான் செய்த போர்களிலெல்லாம் முதல் முதலில் செய்தது சேர மன்னர்களை ஜெயித்தது கேரள தேசத்திற்கு சென்று அவர்களோடு போரிட்டு அவர்களை வென்றது தான் அதனாலே அவனுக்கு இருக்கக்கூடிய பல பட்ட பெயர்களில் கேரளாந்தகன் என்று ஒரு பெயர் உண்டு அந்த பெயரையே அந்த கோபுரத்திற்கு அவன் இருக்கிறான் கேரளாந்தகன் கோபுரம் என்று அந்த கோபுரத்திற்கு பெயர் தமிழகத்தில் கோபுர கட்டிடக்கலை வளர்ச்சியில் இந்த கேரளாந்தகன் கோபுரம் என்பது ஒரு மயில்கல் என்று சொல்லலாம் அதற்கு முன்பாக இருந்த கோபுரங்கள் எல்லாம் இவ்வளவு உயரமாக எதுவும் இருக்கவில்லை கோபுர கட்டிடக்கலை அமைப்பிலே ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு இடத்தை அந்த கேரளாந்தகன் கோபுரம் வகிக்கிறது இரண்டு சுவர்கள் போல அமைத்து அதில் இரண்டு மே பேரில் இரண்டு ஒன்றுள்ள ஒன்றாக இரண்டு சுவர்களை அமைத்து அதன் மேலே கோபுரம் எழும்படியாக செய்திருக்கிறார்கள் அதிலும் முதல் தளத்தில் இந்த கோபுரத்தில் தெற்கு பக்கம் தட்சிணாமூர்த்திக்கும் வடக்கு பக்கம் பிரம்மனுக்கு என்று இரண்டு சன்னதிகளை அமைத்திருக்கிறார்கள் பலருக்கும் தெரியாத செய்தி இது உள்ளே இருக்கக்கூடிய படிக்கட்டு மூலமாக ஏறிச் சென்றால் இரண்டு சன்னதிகள் மேலே தெய்வங்களோடு எழுந்துள்ள பண்ணியிருக்கிறார்கள் இந்த கோபுரத்தை கடந்து சென்றோமே ஆனால் அடுத்து இருக்கக்கூடிய கோபுரம் அதற்கு ராஜராஜன் கோபுரம் என்று பெயர் ராஜராஜனுக்கு அதுக்கு முன்பாக அவனுடைய பெற்றோர்கள் அவன் பொழுது இட்ட பெயர் அருண்மொழி பட்டாபிஷேகத்தை போது புதுதாக மற்றொரு பெயர் சூட்டும் வழக்கம் உண்டு அதுதான் ராஜராஜன் என்னும் அந்த பட்டம் அந்த பெயரையே இரண்டாவது கோபுரத்திற்கு வைத்திருக்கிறான் இந்த கோபுரம் முதலில் பார்த்த கோபுரத்தை விட உயரத்தில் குறைவானது முதல்ல பார்த்தது ஐந்து தளம் கொண்ட கோபுரம் இது மூன்று தளங்கள் தான் இருக்குது இந்த மூன்று தளம் உள்ள இந்த கோபுரத்தின் கீழ் அடிப்பகுதி ரொம்ப சுவாரஸ்யமாக கருங்கல்லால் கட்டி கிழக்கு பக்கக்கூடிய இருக்கக்கூடிய அந்த சிவரு வடக்கு தெற்கு இந்த இரண்டு பக்கங்களிலும் அழகான புராண செய்திகளை எல்லாம் சிற்பங்களாக வடித்து வைத்திருக்கிறார்கள் இது மற்றைய கோபுரங்களில் நம்மால் பார்க்க முடியாது இந்த கோபுரம் அந்த விதத்தில் அமைப்பில் கொஞ்சம் வித்தியாசப்பட்டது கண்ணப்பநாயனாருடைய சரித்திரம் சிவபெருமான் யமனை மார்க்கண்டேயருக்காக சம்ஹாரம் செய்த அந்த சரித்திரம் வள்ளி திருமணம் அர்ஜுனனுக்கு பாசுபதம் கொடுத்தது இப்படி பல செய்திகள் சிற்பங்களாக அங்கே தொகுத்திருக்கிறார்கள் அந்த கோபுரத்தை தாண்டி உள்ளே சென்றோமானால் பெருமை அளவில் பெருமை ஒழுங்கில் கட்டிடக்கலை ஒழுங்கில் அமைப்பில் பெருமை இப்படி எல்லா விதமான பெருமைகளும் கொண்டு அந்த கோவிலினுடைய வளாகத்தை பார்க்கலாம் நம் கண்முன் அது ஒரு ஒரு ஓவியத்தை பிரித்தது போலே விரியும் அந்த நிலையை கண்டு ஆச்சரியிக்காதவர்கள் யாரும் இருக்க முடியாது அவ்வளவு அற்புதமான ஒரு அமைப்பு உள்ளே நுழைந்தவுடன் நம் முன்பாக பிரம்மாண்டமாக இந்த தட்சிண மேரு என்று சொல்லப்படும் ஸ்ரீவிமானம் நம் முன் இப்படி எழுந்து நிற்கும் கோவில் கட்டிடக்கலை அமைப்பில் பதவின்யாசம் என்ற ஒரு மரபு உண்டு என்னென்னா ஒரு அளவு அகலம் இவ்வளவு நீளம் இவ்வளவுன்னு வைத்து அதை பிரித்து எந்த இடத்தில் கர்ப்பகிரகத்தின் உள்ளே வைக்க போகிறோம் போகிற அந்த மூலலிங்கம் எங்கு வரும் அதை சுற்றி கர்ப்பகிரகம் எந்தெந்த சதுரங்களில் அமையும் மற்ற பரிவால தெய்வங்கள் அதாவது சுற்றுக்கோயில்கள் சிவபெருமானுக்கு ஒரு கோயில் எடுப்பித்தால் அங்கே அம்பிகைக்கு விநாயகருக்கு மற்றும் மற்ற தேவதைகளுக்கெல்லாம் சண்டிகேஸ்வரருக்கு நந்திகேஸ்வரர் என்று இந்த தெய்வங்களுக்கெல்லாம் தனித்தனியே கோயில்கள் எடுப்பிக்கணும் இந்த கோயில்களெல்லாம் இந்த சன்னதிகளெல்லாம் எங்கெங்கே வர வேண்டும் எந்த அமைப்பில் வர வேண்டும் என்பதை கணக்கிடும் மரபு அது அதன்படி செய்யும் பொழுது காண்பதற்கு ஒரு எழில் இருக்கும் அதிலே அமைப்பு இருக்கும் ஒரு இலக்கணம் மாறாத அமைப்பு அது அதை தொன்று தொட்டு பழகி வந்திருக்கிறார்கள் அந்த அமைப்பில் இரண்டாவது கோபுரத்திலிருந்து தான் இந்த கோயிலினுடைய அந்த இலக்கணம் தொடங்குகிறது இரண்டாவது பிரகாரத்தின் உள்ளே இரண்டாவது கோபுரத்தை தாண்டி உள்ளே நுழைந்தவுடன் இப்படி வளமாக வந்தோம் என்றால் எட்டு திக்குகளிலும் அஷ்ட திக்பாலகர்கள் என்று சொல்லப்படும் எட்டு திசைக்குமான தெய்வங்கள் எட்டு திசையும் காவல் செய்யும் தெய்வங்கள் கிழக்கிலே இந்திரன் தொடங்கி தென்கிழக்கில் அக்னி தெற்கிலே யமன் நிறுதி வருணன் வாயு சோமன் ஈசானன் என்று இந்த எட்டு தெய்வங்கள் திக்குக்கொருத்தராக அவர்களுக்கு தனித்தனியே ரொம்ப அழகான சிறு சிறு கோயில்கள் எடுப்பித்திருக்கிறார்கள் கிழக்கு கோபுரத்தினுடைய மற்றொரு பக்கத்தில் நாகராஜன் அவர் அவருக்கென்ற ஒரு ஸ்தானம் இந்த தெய்வங்கள் எல்லாம் அந்தந்த திக்கை காத்து நிற்கக்கூடிய தெய்வங்கள் இவர்களை வழிபட்டு அடுத்து மேலே சென்றோம்னால் நந்தி மண்டபம் இருக்கும் மிகவும் பெரிய அளவில் ஒரு நந்தி நல்ல வேலைப்பாடுகள் அமைந்த அந்த மண்டபத்தோடு ஒரு பெரிய நந்தி இருக்கும் பலருக்கும் தெரியாத ஒரு செய்தி இன்று அங்கே பூஜையில் இருக்கக்கூடிய அந்த பெரிய நந்தி நாயக்க மன்னர்கள் காலத்தில் தான் பிரதிஷ்டை செய்யப்பட்டது அதற்கு முன்பாக இருந்த நந்தியை அங்கிருந்து எடுத்து இன்றைக்கும் அந்த நந்தி கோவில் உள்ளே தான் இருக்குது கோவிலுக்குள்ளேயே வாராகிக்குன்ற ஒரு சின்ன சன்னதி இருக்குது அந்த சன்னதிக்கு பக்கத்திலே இருக்கக்கூடிய தெற்கு திருச்சுற்றிலே இந்த பழைய நந்தியை வைத்திருப்பார்கள் பெரிய கோவிலுக்கு செல்பவர்கள் அத்தனை பேரும் அவசியம் போய் பார்க்க வேண்டிய நந்தி ராஜராஜன் காலத்திலே அவனால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட நந்தி இந்த நந்திதான் ஆயிரம் ஆண்டு வரலாற்றிற்கு ஒரு அத்தாட்சியாக ஒரு தன் தான் தான் ஒரு சாட்சி போல அங்கே அமைதியாக மறந்திருக்கிறார் அந்த நந்தியம்பெருமான் இன்று நாம் பார்ப்பது நாயக்க மன்னர்கள் காலத்தில் எடுப்பிக்கப்பட்ட நந்தி இந்த நந்தி மண்டபமும் அவர்கள் காலத்தில் தான் கட்டியிருக்கிறார்கள் தஞ்சையை பாண்டியர்களுக்கு அடுத்து வந்த படையெடுப்பு காலங்களுக்கு அடுத்து மீண்டும் தஞ்சையை ஆண்ட விஜயநகர மன்னர்கள் அதன் அடுத்து வந்த தஞ்சாவூர் நாயக்கர்கள் என்று சொல்லப்படும் அந்த மன்னர்கள் அவர்களை தொடர்ந்து வந்த மராட்டியர்கள் இவர்கள் காலத்திலெல்லாம் பெரிய கோவிலுக்கு நிறைய திருப்பணிகள் செய்திருக்கிறார்கள் அந்த காலத்தில் இது போன்ற சிறு சிறு மாறுதல்களும் அந்த கோயிலிலே நடந்திருக்கு அதில் ஒன்றுதான் இந்த இப்பொழுது நாம் பார்க்கும் அந்த புதிய நந்தி அடுத்து உள்ளே ஒரு முகமண்டபம் என்று சொல்லுவார்கள் நேரே நுழையும் அந்த மண்டபம் ராஜராஜன் காலத்தில் இன்று நாம் பார்க்கும் அந்த படிக்கட்டுகள் நேராக போய் முகமண்டபத்திற்கு நடந்து செல்லக்கூடிய படிக்கட்டுகளும் இருக்கவில்லை நான் சோழர் காலத்திலே ஒரு மரபு அவர்கள் கட்டிடக்கலையில் சிவாலயங்களுக்குள்ளே நேராக சிவபெருமானை போல் செல்லுவதை அவர்கள் வை அமைக்க மாட்டார்கள் அவர்கள் அமைப்பில் அப்படி இருக்காது சிவபெருமானுக்கு நேராக மார்பை நிமித்தி கொண்டு உள்ளே நடந்து செல்வது என்பது வழக்கம் கிடையாது எப்பொழுதும் பணிவோடு அவருக்கு பக்கத்திலே இருக்கக்கூடிய வாசல் வழியாகத்தான் உள்ளே செல்ல வேண்டும் அதனால் அப்படி ஒரு அமைப்பு சோழர்கள் காலத்திலே பெரும்பாலான கோயில்களை இன்னும் மாறாமல் இருக்குது இது போன்ற சில கோயில்களிலே மாற்றி இருக்கிறார்கள் அப்படி மேல் நோக்கி கிழக்கு திசையை நோக்கி அப்படியே உள்ளே நடந்து செல்லும் விதமாக இன்றைக்கு ஒரு படிக்கட்டு இருக்கு அந்த படிகளை தாண்டினால் உள்ளே இருக்கக்கூடிய முகமண்டபம் அதை தாண்டி உள்ளே சென்றால் மகாமண்டபம் அடுத்த அர்த்த மண்டபம் இப்படி வரிசையாக மண்டபங்களை அமைத்து கர்ப்பகிரகத்தின் உள்ளே பெருவுடையார் என்று இன்றைக்கு நாம் சொல்லும் ராஜராஜீஸ்வரமுடைய பரமசுவாமி அளவிலே மிகவும் பெரியதான சிவலிங்கம் லிங்க திருமேனியாக சிவபெருமான் காட்சி தருகிறார் இந்த சிவலிங்க திருமேனி நிச்சயமாக சோழமன்னர்கள் காலத்திலிருந்து இருந்து வருவது தான் அதில் எந்த சந்தேகமும் இல்லை ஆனால் ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு தகவல் இந்த கோயில் கட்டி முடித்ததற்கு பிறகு இந்த லிங்க திருமையினையும் உள்ளே கொண்டு சென்றிருக்க முடியாது மற்ற கோயில்கள் போல் இல்லாமல் இந்த கோயிலிலே கீழே தளங்கள் அமைத்து அதன் மேலே இந்த சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்து அதன் பின் அவரை சுற்றி சுவர் கட்டி அதன் மேலே விமானத்தை எடுப்பித்திருக்கிறார்கள் இல்லைன்னா அவ்வளோ பெரிய திருமையினையும் உள்ளே கொண்டு சென்றிருக்க முடியாது இந்த சிவலிங்க பிரதிஷ்டை முதலே செய்து அதன் பின் தான் சுவர்கள் எழுப்பி அதன் மேலே விமானம் எழுப்பப்பட்டிருக்கு இந்த திருக்கோவிலே இருக்கக்கூடிய சிவபெருமான் சன்னதி அதை தவிர்த்து ராஜராஜன் காலத்தில் இருந்த சன்னதிகள் என்னென்னு பார்த்தோம்னா பிள்ளையாருக்கு ஒரு சன்னதி இருந்திருக்கு அது தென்கே தென்மேற்கு மூலையிலே அது கன்னி மூலை என்று சொல்வோம் அதுதான் கணபதிக்கான ஸ்தானம் அங்கே விநாயகருக்கு ஒரு சன்னதி இந்த ஸ்ரீவிமானத்தை அப்படியே வந்தோம் வந்தோமேனால் வடக்கு பக்கில் பக்கத்தில் இருக்கக்கூடிய சண்டேச நாயனாருடைய சன்னதி ஆகமங்களிலே சிவாலயங்களில் அவசியம் இருக்க வேண்டிய மூர்த்தியாக நந்தி சண்டிகேஸ்வரர் இந்த மாதிரியான மூர்த்தங்கள் அதனாலே சண்டிகேஸ்வரருக்கு ஒரு சன்னதி எடுப்பித்திருக்கிறார் அந்த சன்னதியும் மிக அழகாக இருக்கும் ஒரு சின்ன ஒரு மண்டபம் கட்டி அதன் உள்ளே அடுத்து அதை தாண்டி கர்ப்பகிரகம் சண்டிகேஸ்வரர் சன்னதிக்கு செல்லும் அந்த படிக்கேட்டு முதல் கொண்டு மிக அழகான வேலைப்பாடுகளோடு அந்த சன்னதியை எடுப்பித்திருக்கிறார்கள் அதை தாண்டி வந்தோம் இன்னைக்கு இன்னிக்கு நாம் பார்க்கக்கூடிய அம்பிகையினுடைய சன்னதி அம்மனுடைய சன்னதி அது பிற்காலத்திலே பாண்டிய மன்னர்களால் அவர்கள் கட்டிய சன்னதி தான் இன்னிக்கு நமக்கு இருக்குது அதன் பின் வந்த நாயக மன்னர்களும் அங்கே திருப்பணிகள் செய்திருக்கிறார்கள் ஆனால் ராஜராஜன் காலத்திலேயும் ஒரு அம்மன் சன்னதி நிச்சயமாக இருந்திருக்கு அதற்கு கல்வெட்டு சாசனமும் நமக்கு கிடைக்கிறது இந்த கோயிலிலேயே உமாபரமேஸ்வரியாருக்கு சன்னதி இருந்ததாக தெரிய வருகிறது அது அம்மனுடைய சன்னதி இதை தாண்டி நடராஜருக்கு என்ற ஒரு சன்னதி அங்கே இருக்கக்கூடிய மிகவும் அழகான நடராஜ மூர்த்தம் இப்படி இந்த சன்னதிகள் எல்லாம் இது இதெல்லாம் போக நாயக்க மன்னர்கள் காலத்திலே மறுபடியும் எடுப்பிக்கப்பட்ட ஒரு முருகர் சன்னதி இன்றைக்கு நாம் பார்ப்பது நாயக்க மன்னர்கள் காலத்தில் எடுப்பித்தது இவ்வளவு மன்னர்களுடைய கொடையுமாக சேர்ந்து இது எல்லாவற்றிற்கும் மகுடம் வைத்தார் போலே நடுவிலே ராஜராஜன் எடுப்பித்த சிவபெருமானுக்கான சன்னதியோடு விளங்கக்கூடிய பெருமை தஞ்சை பெரிய கோயிலுக்கு உண்டு கர்ப்பகிரகத்தினுடைய அமைப்பு சதுரமாக அமைந்திருக்கிறது இதிலேயும் சிலருக்கு தெரியாத ஒரு தகவல் தஞ்சை பெரிய கோயிலில் இருக்கக்கூடிய கர்ப்பகிரகம் இரண்டு தளங்களாக உள்ளது ஒன்று நாம் எல்லாம் நின்று சிவபெருமானை தரிசிக்கும் தளம் அதற்கு மேலுள்ள தளத்திற்கு செல்வதற்கு உள்ளே படிக்கட்டுகள் உண்டு அதன் மேலே ஏறி சென்றோமானால் மேலே உள்ள தளத்திற்கு போகலாம் அந்த தளத்திலே மிக அழகாக அங்கேயும் ஒரு திருச்சுற்று உண்டு உள்ளே சென்று இப்படி பிரதக்ஷணமாக அந்த சன்னதியை சுற்றி வரலாம் அப்படி சுற்றி வரும்பொழுது அங்கே சிவபெருமான் ஆடிய நாட்டிய கரணங்கள் கரணங்கள் என்று சொல்வது நடன நிலைகள் கையை காலை கழுத்தை எல்லாம் விதவிதமாக வளைத்து அபிநயங்கள் செய்வது போலே நிற்கக்கூடிய அந்த நிலை இது பரத சாஸ்திரத்தில் இதுபோல நூற்றி எட்டு கரணங்கள் நூற்றி எட்டு அமைப்புகளை சிவபெருமான் செய்து காட்டியதாக அதற்கு இலக்கணம் வகுத்திருக்கிறார்கள் இந்த கரண சிற்பங்களை சிதம்பரம் திருவண்ணாமலை போன்ற கோயில்களிலே கோபுரத்தில் பார்க்கலாம் தஞ்சை பெரிய கோயிலில் மட்டும் மிகவும் விசேஷமாக அதுவும் முதல் தளத்தில் நூற்றி எட்டு கரணங்களையும் அழகாக கல்லிலே செதுக்கி வரிசையாக அமைத்து வைத்திருக்கிறார் ஆனால் அதிலேயும் ஒரு குறிப்பு இந்த சிற்பத் தொகுதி இந்த கரண சிற்ப தொகுதி முழு முழுமை பெறவில்லை என்ன காரணம் என்று தெரியாது ஆனால் எண்பத்தோரு கரணங்கள் வரையில்தான் முழுவதுமாக சிற்பமாக வடித்து வைத்திருக்கிறார்கள் மீதி உள்ள கரணங்களுக்கு தனித்தனியே இடம் மட்டும் வைத்திருக்கிறார்கள் கற்பலகைகள் அங்கே அமைக்கப்பட்டிருக்கு ஆனால் கரணங்கள் சிற்பமாக செதுக்கப்படவில்லை இந்த முதல் நிலையிலே இருக்கக்கூடிய அந்த பிரதக்ஷணத்தை இப்படி செய்து வந்தோம்னா கர்ப்பகிரகத்திற்கு மேலே இருக்கக்கூடிய பகுதி அப்படியே வளர்ந்து வந்திருக்கும் அந்த இடம் தெய்வங்கள் எதுவும் சிலை ரூபமாக பிரதிஷ்டை செய்யவில்லை ஆனால் கண்களுக்கு புலப்படாத ஆகாச வெளியிலே கண்ணுக்கு தெரியாத ரகசியமாக இருக்கக்கூடிய சிவபெருமானை அந்த இடத்திலே நாம் தியானிக்க வேண்டும் இதுவும் ஆகமத்தினுடைய ஒரு தனிச்சிறப்பு இது மேலே சென்று பார்ப்பதற்கு எல்லோருக்கும் அனுமதி கிடையாது நான் சென்று பார்த்தோம்னால் இந்த அமைப்பு மிகவும் பிரம்மாண்டமாக இருக்கும் அதற்கும் உள்ளே எப்படி அன்னார்ந்து மேலே பார்த்தால் இந்த ஆகமம் அந்த விமானமானது மிகவும் அழகான அமை அமைப்பு அது உள்ளே எப்படி குடைந்தார் போல இருக்கும் அது முழுவதுமாக கற்களால் மூடப்பட்டது இல்லை உள்ளே வெற்றிடம்தான் அந்த வெற்றிடம் கிட்டத்தட்ட இருநூறு அடிக்கு மேலே எப்படி வளர்ந்து கொண்டு போய் கடைசியாக மேலே இருக்கக்கூடிய அந்த சிக்கரம் என்று சொல்லப்படும் மேலே இருக்கக்கூடிய நிலை அதற்கு மேலே தான் கலசத்தை பிரதிஷ்டை செய்வார்கள் ஒரு நிமிடம் உள்ளிருந்து பார்த்தோம் என்னால் அண்டவெளி அது எவ்வளவு உயர்ந்தது அதன் உள்ளே நாம் எவ்வளவு சிறியவர்கள் என்ற எண்ணம் தோன்றும் அளவிலே இதை செய்திருக்கிறார்கள் பெரிய அளவில் எதுவும் செய்யவில்லை என்றாலும் நமக்கென்று ஒரு தலைகணம் வந்துவிடுகிறது அல்லவா அது இது மாதிரியான இடங்களில் நசுக்கப்படுகிறது உள்ளே குனிந்து அந்த பராகாச வெளி அவ்வளவு தூரம் உயர்ந்து செல்வதை பார்த்தால் இந்த அண்ட வெளியில் நாம் ஒரு சிறு புள்ளிதான் என்ற எண்ணம் வரும் விதமாக அமைத்திருக்கிறார்கள் இதையெல்லாம் தன்னுள் ஒடுக்கியவனான இறைவன் முன் தலை குனிந்து வீழ்ந்து வணங்கும் நிலைதான் நமக்கென்றும் சரி என்று ஒரு எண்ணத்தோடு வெளியே வரக்கூடிய அமைப்பது இப்படி முதல் தளத்தில் இருக்கக்கூடிய பிரதக்ஷணம் அந்த திருச்சுற்று இதே போன்ற ஒரு திருச்சுற்று கீழேயும் இருக்கு இன்றைக்கு நாம் பிரகதீஸ்வர் பெருமானை பார்க்கும் பொழுது அவரை சுற்றி ஒரு கருங்கல் சுவர் இருக்கும் அந்த கருங்கல் சுவரும் வெளியில விமானத்தை நாம் பிரதட்சமாக வரும்பொழுது பார்க்கும் கருங்கல் சுவரும் இரண்டும் வேறு வேறு சுவர் இரண்டு சுவர்களுக்கும் நடுவே ஒரு நான்கு ஐந்து அடி இடைவெளி உண்டு பலருக்கும் தெரியாத செய்தி இது அந்த இடைவெளி அது ஒரு திருச்சுற்று பிரதட்சணம் போலே அதன் உள்ளே சென்று இப்படி பிரதக்ஷம் செய்து இந்த வழியாக வரலாம் அப்படி ஒரு அமைப்பாக அமைத்திருக்கிறார்கள் இந்த அமைப்பிற்கு சாந்தாரம் என்று பெயர் இது போன்ற கோவில்கள் மிகச்சிலது தான் தமிழகத்தில் உண்டு இங்கேயும் இதிலையும் சொல்லணும்னா காஞ்சி கைலாசநாதர் கோவில் அங்கே இது போன்ற ஒரு சாந்தாரம் அமைப்பு உண்டு அங்கே சென்றவர்கள் யோசித்து பார்க்கலாம் அப்படி தவழ்ந்து போகும் விதமாக இருக்கும் அந்த அமைப்பு அந்த பிரகாரத்திற்குள்ளே போவதற்கு கொஞ்சம் தவழ்ந்து உள்ளே போய் அதன் பின்படி திருச்சுற்றை பிரதட்சணம் செய்து கொண்டு இப்படி வரணும் வளமாக வந்து வெளியே வரலாம் இதே போன்ற அமைப்பு தான் ஆனால் இந்த சாந்தாரம் என்பது ஒரு ரொம்ப உயர்ந்த ஒரு இடம் அந்த இடத்திலே விலைமதிக்க முடியாத ஒரு பெரிய பொக்கிஷம் இருக்கிறது என்னவென்று கேட்டால் சோழ மன்னர்கள் காலத்தில் கட்டிடக்கலை எப்படி இருந்தது என்பதற்கு போதுமான சான்றுகள் நம்மிடத்தே உண்டு செப்பு திருமேனிகள் கோவிலிலே திருவீதி உலா வருவதற்காக செய்து கொடுக்கப்படும் திருமேனிகள் அந்த திருமேனிகளுடைய அழகு என்ன என்பதை பலவாறு நாம் அறிந்து கொள்ளலாம் பல கோயில்களில் இன்றைக்கும் வழிபாட்டில் இருக்குது இல்லைனா சில இடங்களில் கலைக்கூடங்களிலே காட்சிப் பொருளாக வைத்திருக்கிறார்கள் இதனுடைய அழகை அங்கே சென்று நாம் நிச்சயம் பார்க்கலாம் ஆனால் சோழர்கள் காலத்தில் ஓவியம் எல்லா கலைகளுக்கும் முக்கியத்துவம் கொடுத்தவர்கள் ஓவியக்கலையை விட்டிருக்க மாட்டார்கள் அந்த ஓவியக்கலை எப்படி இருந்தது என்பதற்கு சாட்சி தஞ்சாவூரிலே இருக்கக்கூடிய அந்த உள் திருச்சுற்று தான் அந்த சாந்தார அறை என்று சொல்வது அந்த அறையில் இருக்கக்கூடிய ஓவியங்கள் அது அதன் மேலே பின்னாடி தஞ்சை ஆண்ட மற்ற மன்னர்கள் அதன் மேலேயே அவர்கள் காலத்தை ஓவியங்களை தீட்டி வைத்து விட்டார்கள் இறைவன் அருளாலே இந்த ஓவியங்கள் இருப்பது சென்ற நூற்றாண்டில் தான் நமக்கு தெரியவே வந்தது அது எத்தனை ஆண்டுகளாக மறைக்கப்பட்டிருந்தது நமக்கு தெரியாது ஆனால் அது ஏதோ திடீர்னு ஒரு ஒரு காலத்திலே அது வெளிவந்து அந்த ஓவியத்தை ஆவணப்படுத்தி இப்பொழுதுதான் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஓவியம் அந்த ஓவியம் பிரபலமடைய ஆரம்பித்திருக்கிறது ஒரு நான்கு ஐந்து ஓவியங்கள் தான் இப்போ வரைக்கும் எடுத்திருக்கிறார்கள் அதிலே மிக முக்கியமானது சிவபெருமான் திரிபுரங்களை எரிக்க தேரிலே ஏறி செல்லும் ஒரு பெரிய ஓவிய காட்சி சுந்தரமூர்த்தி நாயனாருடைய வாழ்க்கை வரலாற்றை சொல்லக்கூடிய காட்சி சிவபெருமான் ஆலமரத்தின் அடியில் குருவாக அமர்ந்து உபதேசம் செய்யக்கூடிய ஒரு காட்சி அது ராஜகுரு என்றும் சொல்லுவார்கள் ஒரு ஒரு குரு கல்லாலமரத்தின் அடியிலே அமர்ந்து அரச குமர உபதேசம் செய்வது போன்ற ஒரு காட்சி இப்படி முக்கியமான பல காட்சிகள் இன்னும் குறிப்பாக ராஜராஜன் அவன் தனியே சிவபூஜை செய்யக்கூடிய ஒரு காட்சி ராஜராஜன் அவன் மனைவிமாரோடு சேர்ந்து சென்று சிதம்பரத்திலே நடராஜ பெருமானை தரிசிக்கும் காட்சி என்று இப்படி ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக பழக்க வழக்கங்கள் என்ன மாதிரி இருந்தது மன்னன் எப்படி எந்த விதமான உடை அணிந்திருப்பான் கோவிலுக்கு செல்லும் பொழுது மன்னனுடைய ஆபரணங்கள் என்ன அரசிகள் மகாராணிகள் எப்படி அலங்காரம் செய்து கொண்டிருந்தார்கள் இதையெல்லாம் அந்த காலத்தில் பார்த்தவர்களே தீட்டியது என்பதனால இதை ஒரு நல்ல ஆவணமாக கருதலாம் அப்படியான ஓவியங்கள் அமைந்த ஒரு சாந்தார அறை இதெல்லாம் சேர்ந்தது தான் அந்த ஸ்ரீவிமானம் இப்படி மேலே வளர்ந்து கொண்டே போய் மேலே இருக்கக்கூடிய இந்த வட்டமான முடிவு விமானத்தினுடைய சிகரம் என்று சொல்லுவார்கள் அந்த பகுதி அதற்கு மேலே கலசம் இப்படி எல்லா அளவிலும் பிரம்மாண்டமும் உயர்ந்த ஒரு நிலையை மட்டுமே கொண்டதாக இந்த கோயில் இருந்து வருகிறது இந்த கோயிலினுடைய கல்வெட்டுகள் தமிழக க கோவில் கல்வெட்டுகளில் ஒரு ஒரு முன்னோடி போல இருந்ததுன்னு சொல்லலாம் இதற்கு முன்பாகவே தமிழகத்தில் பல நூறு கல்வெட்டுகள் வந்துவிட்டாலும் இந்த கோயிலில் ஆவணப்படுத்தி இருப்பது போலே கல்வெட்டுகள் மூலம் எல்லா நிகழ்ச்சிகளையும் ஆவணப்படுத்தியதாக வேறந்து இதற்கு முன்பாக இந்த கோயிலையும் நம்மால் சொல்ல முடியவில்லை குறிப்பாக சில கல்வெட்டுகள் இந்த கோயிலினுடைய முதல் கல்வெட்டு தொடங்குவதே கோயிலிலே நடைபெற்ற இந்த திருப்பணிகளை எல்லாம் கல்லில் வெட்டி வைக்க வேண்டும் என்ற எண்ணம் ராஜராஜனுக்கு எப்படி வந்தது என்பதையும் முதல் கல்வெட்டாக பதித்து வைத்திருக்கிறார் அதிலும் குறிப்பாக அவர் திருவஞ்சன சாலையிலே குளித்து பொழுது இந்த யோசனை வருகிறது அப்பொழுது உடனடியாக ஒரு ஆணையாக பிறப்பிக்கிறார் அந்த ஆணைதான் முதல் கல்வெட்டு அதிலும் ரொம்ப பிரபலமான வரிகள் தான் கொடுத்தனவும் தன் அக்கன் கொடுத்தனவும் தன் பெண்டுகள் கொடுத்தனவும் மற்றும் கொடுத்தார் கொடுத்தனவும் கல்லிலே வெட்டுக அப்படிங்கிறது தான் அந்த ஆணை மன்னனான ராஜராஜன் அவன் கொடுத்தது அவனுடைய தமக்கையாரான குந்தவை பிராட்டியார் அவள் கொடுத்த தர்மங்கள் இந்த கோவிலுக்கு மனைவிமார்கள் மற்றைய அரசிமார்கள் எல்லாம் கொடுத்தது அது போகவும் மந்திரிகள் தொடக்கமாக மற்றவர்கள் கொடுத்த தர்மங்களை எல்லாம் கோயிலிலே கல்லிலே வெட்டி வைக்க வேண்டும் என்று சொன்னான் அதுபோலே பல தெய்வீக திருமேனிகளை இந்த கோயிலுக்கு கொடையாக வழங்கியிருக்கிறார்கள் ராஜராஜன் தொடங்கி பல அரசிமார்கள் மந்திரிகள் பல தலைவர்கள் இவர்களெல்லாம் கொடுத்திருக்கிறார்கள் அந்த திருமேனிகளுடைய அளவு எவ்வளவு துல்லியமாக சொல்ல முடியுமோ அவ்வளவு துல்லியமாக அந்த திருமேனியை வார்த்தைகளால் வர்ணித்து இவ்வளவுதான் அந்த அளவு என்பதை எல்லாம் சொல்லி பிரதிஷ்டை தினப்படி நடக்க வேண்டிய பூஜைகள் அந்த மரபு என்ன எதை கொண்டு பூஜிக்க வேண்டும் ஆகம இந்த அர்ச்சகர்கள் சிவாச்சாரியர்கள் என்று இன்று வரை சொல்லி வருகிறோமே அந்த பெயரிலே பவனப்பிடாரனான சிவ சைவாச்சாரியர் இவர்களை எல்லாம் பற்றிய குறிப்புகள் கோயிலிலே நடைபெறும் விழா காலங்கள் முக்கியமான விழா காலங்களிலே என்ன மாதிரியான விழா விழா அந்த விழா எப்படி நடக்க வேண்டும் என்று சொல்லுவது எல்லா பூஜை காலங்களிலும் அங்கே தமிழ்மறைகளாக சொல்லப்படும் நாயன்மார்களுடைய தேவார பதிகங்களை ஓதுவதற்கு ஓதுவா ஓதுவாமூர்த்திகள் அவர்களெல்லாம் தீட்சை பெற்றவர்கள் அந்த ஓதுவா மூர்த்திகள் அவர்கள் பாடும் பொழுது பக்கத்தில் நின்று வாத்தியம் வாசிக்க வாத்தியக்காரர்கள் நடனமாட வேண்டிய பெண்கள் கோவிலிலே தளிச்சேரி பண்டுகள் என்று சொல்லப்படும் கோவிலிலே நடனம் அது போகவும் மற்றைய கைங்கரியங்கள் பல கைங்கரியங்கள் அபிஷேகத்திற்கு தீர்த்தம் கொண்டு வந்து கொடுப்பது மாலை கட்டுவது கோவிலை கோவிலிலே கோலம் விட்டு அலங்கரிப்பது இப்படி பல தொண்டுகளையும் செய்ய வேண்டிய அந்த பெண்கள் இவர்கள் அத்தனை பேரை பற்றிய கல்வெட்டுகளையும் செய்திகளையும் கல்வெட்டாக வடித்து வைத்திருக்கிறான் ராஜராஜன் இப்படி கட்டிடக்கலை சிற்பக்கலை அதிலும் செப்பு திருமேனிகள் அவற்றை செய்து கொடுப்பது ஆவணப்படுத்துவது கோயில் மரபுகளை எல்லாம் நமக்கு மறந்துவிடாதபடிக்கு ஆவணப்படுத்தி கொடுத்திருக்கும் அந்த விதம் ஓவியங்கள் இசை நாட்டியம் நாடகம் என்று இப்படி எந்த துறையை எடுத்துக்கொண்டாலும் இது எல்லா துறைக்கும் கோயிலோடு ஒரு சம்பந்தம் உண்டு இறைவனுக்கு அர்ப்பணிப்பாகவே இந்த கலைகள் எல்லாம் பார்க்கப்பட்ட காலத்தில் இவையற்றையெல்லாம் ஒன்றையும் விடாமல் அத்தனையும் சேர்ந்து நடக்கும்படியாக இந்த கோயிலை அவன் ஒரு பிரம்மாண்டத்தின் வெளிப்பாடாகவே கொண்டு வந்திருக்கிறான் என்பதில் இருவேறு கருத்துக்கள் நிச்சயமாக இருக்க முடியாது நிச்சயம் தஞ்சை பெரிய கோயில் என்பது இந்த நாட்டினுடைய ஒரு தனிப்பெரும் அடையாளம் அது போற்றி பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு சின்னம் ஆன்மீகம் என்ற அளவிலேயும் கலை பொக்கிஷமாகவும் வழிபாட்டாளர்களுக்கு கலை ஆர்வலர்களுக்கு வரலாற்று ஆர்வலர்களுக்கு என்று இப்படி எல்லா தளத்தில் பிரயாணிப்பவர்களுக்கும் ஒரு முக்கியமான இடமாக தஞ்சை பெரிய கோயில் விளங்கி வருகிறது இந்த கோயிலை பற்றி பல இலக்கியங்கள் அதன் பின் எழுந்திருக்கின்றன தேவர் அவர் பாடிய திருவிசைப்பா பாடல்கள் திருமுறையில் கூட சேர்க்கப்பட்டிருக்கு அது தொடக்கமாக பல காலங்களிலேயும் அதன் பின் வந்த மன்னர்கள்லாம் பல மொழிகளிலேயும் இந்த கோயிலை பற்றிய இலக்கியங்கள் நாடகங்கள் உலா நூல்கள் இப்படி பல நூல்கள் வந்திருக்கின்றன எல்லாம் வைத்து பொழுது நிச்சயமாக ஒரு ஆயிரம் ஆண்டு கால தமிழர்கள் தமிழ் தமிழகத்தினுடைய வரலாற்றிலே ஒரு முக்கிய பங்காற்றியதாக தஞ்சை பெரிய கோயிலை பார்க்கலாம் இத்தனை பெருமையுடைய இந்த கோயிலினுடைய கும்பாபிஷேகம் நாம் வாழும் இந்த காலத்தில் நடைபெற்றிருப்பதும் அவை அவற்றையெல்லாம் பார்க்க ஒரு பெரும் பேரு நமக்கு கிடைத்திருப்பதற்கும் இறைவனுக்கு நிச்சயம் நன்றி சொல்ல வேண்டும் இவ்வளவு பெருமையுடைய இந்த கோயிலை போற்றி பாதுகாக்க வேண்டியது நம் அத்தனை பேருடைய கடமை நேரம் கிடைக்கும் பொழுது நிச்சயமாக அத்தனை பேரும் சென்று பார்த்து வாருங்கள் முக்கியமாக வீட்டில் உள்ள குழந்தைகளை அழைத்து சென்று இந்த கோயிலுடைய வரலாற்றையும் சொல்லி கோவிலை சுற்றி காண்பித்து அங்கே இருக்கக்கூடிய தெய்வமூர்த்தங்களை எல்லாம் பற்றி தெரிந்த அளவில் நிச்சயம் சொல்லி வாருங்கள் அடுத்த தலைமுறைக்கு இதனுடைய பெருமைகளை எல்லாம் கொண்டு சேர்க்க வேண்டியது நம்முடைய கடமை இத்தோடு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்